பாதாம் பால் ப்ரீமிக்ஸ். ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம இந்த மாதிரி பாதாம் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதி விட்டுக்கோங்க. அரை கப் பாதாம் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. பாதாம் குக் ஆனோடனே மேலே மிதந்து வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொலாண்டரில் இதை மாற்றி தண்ணியை வடிய விட்டுருங்க. பேப்பர் டவலில் இந்த பாதாமை ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணி எடுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக தோல் வந்துடும். அகலமான பேனில் தோல் எடுத்த பாதாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. 6 முந்திரிப்பருப்பு, 8 பிஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி 2 ஏலக்காவோட தோல் எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறின உடனே பிஸ்தா முந்திரியை தனியாக எடுத்து வச்சுட்டு பாதாமை எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்குகிற பாதாம் பால் மாதிரி இருக்கணும்னா 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு பிஸ்தா முந்திரி இல்லாமல் பாதாம் மட்டும் இதில் ஆட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி அரைச்சிக்கோங்க. பல்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப பல்ஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிடாதீங்க, கிரைண்ட் பண்ணால் ஆயில் விட்டுரும். முந்திரி அண்ட் பிஸ்தா ஆட் பண்ணி திரும்ப பல்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தட்டில் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆறின உடனே ஆட்டை டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. 1/2 கப் பாலில் 2 டேபிள்ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணி கொதி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்டியான பாதாம் பால் ரெடி.